ஹாய் நண்பா, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி முதல் எனி டிகிரி படித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கிற மாரி அருமையான சூப்பரான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். டெய்லியும் வரக்கூடிய எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த இணையதளத்தோட லிங்க் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இந்த இணையதளத்தோட லிங்கை மென்ஷன் பண்ணுறேன். இப்போ விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கணும், குறைந்தபட்ச கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பல்வேறு மண்டலங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. வேலூர் மண்டலம், மதுரை மண்டலம், திருப்பூர் மண்டலத்துக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கு ஆய்வக உதவியாளர் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ரயில்வேல பார்த்தீங்கன்னா 10th 12th ஐடி முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா Level 1 and Level 2 பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது மாதிரி ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா நமது வெப்சைட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கிறோம். ஸோ இந்த இணையதளத்தின் லிங்க் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இந்த இணையதளத்தின் லிங்கை மென்ஷன் பண்ணுறேன். போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் கோயம்புத்தூர் மாவட்டம், உங்களுடைய மாவட்டத்திற்கு அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள துணை இயக்குனர் சுகாதார பணிகள், துணை இயக்குனர் குடும்ப நலத்துறை, இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நல பணிகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பெரியபோது ஆனைமலை வட்டாரம் ஆகிய அலுவலகங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களின் கீழ் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 16 டிசம்பர் 2021 அன்று மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட், ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேசிக் டிகிரி பார்த்தீங்கன்னா டென்டல், ஆயுஷ், நர்சிங், சோஷியல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட் வித். போஸ்ட் கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் ஹெல்த், ஹெல்த் மேனேஜ்மெண்ட் வித் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மாத சம்பளம் ₹40,000 தராங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் less than 45 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஐடி கோஆர்டினேட்டர் LIMS ஃபார் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், ஒரு போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்சிஏ பிடெக் வித் 1 இயர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 21,000 தராங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 23 முதல் 35 வயது கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் ஆனமலை பிளாக்கு, ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிகாம் டிகிரி முடிச்சிருக்கணும், வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், வித் டேலி. மாத சம்பளம் ₹12,000 தராங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 23 முதல் 35 வயது கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேபர் மொபைல் மெடிக்கல் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா டிரைவர் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ரைட்டுங்களா, லேபர் மொபைல் மெடிக்கல் யூனிட்டில் டிரைவர் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஹெவி லைசன்ஸ் அண்டு 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மாத சம்பளம் ₹9,000 தராங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 20 முதல் 35 வயது கொடுத்துருக்குறாங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா லேபர் மொபைல் மெடிக்கல் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா அட்டண்டர் கம் கிளீனர் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கணும். அதற்கு மேல் நீங்கள் எதனா படிச்சிருக்கலாம், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எனி டிகிரி கூட முடிச்சிருக்கலாம். சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹6,500 தராங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 20 முதல் 35 வயது கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துட்ற போஸ்ட் அனைத்துமே பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா உறுப்பினர் செயலாளர் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நலவாழ்வு சங்கம் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம் 219 ரேஸ்கோர்ஸ் ரோடு கோயம்புத்தூர் 641018. விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா நேரிலோ விரைவு தபால் ஸ்பீடு போஸ்ட் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நான் மருத்துவ வேலைவாய்ப்பு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஆல் தி பெஸ்ட்.